World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது ஸ்ரீ ஸ்கந்தகுரு அறக்கட்டளையின் மேடையை அலங்கரிக்க வருகிறார் ஜோதிட சிரோன்மணி பெருமாள் சுவாமி ஐயா அவர்களை வருக வருக என அழைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கமலம் ஜோதிட நிலையத்தைச் சேர்ந்த பெருமாள் சுவாமி ஐயா அவர்கள் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா விதியை வழிநடத்துவது லக்னமே என்ற தலைப்பில் பேச வர்றாங்க. வாங்க ஐயா. இங்கே ஸ்கந்தகுரு அறக்கட்டளை நடத்தும் 8வது மாதாந்திர ஜோதிட சிறப்பு கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு தலைமையுரையாற்றியிருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் முதற்கால எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் இவர்களுக்கு எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று விதியை வழிநடத்துவது லக்னமே என்ற தலைப்பில் இந்த சிற்றுரையை துவக்கலாம் என்று இருக்கிறேன். விதி இந்த வார்த்தையை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சொல்லாத ஒரு மனிதனே இருக்க முடியாது. விதி எல்லாம் தலைவிதி, அவரவர்கள் பிறந்த நேரம் விதி, அந்த விதி எல்லாம் தலைவிதி, எல்லாம் தலைவிதி, எல்லாம் நான் பிறந்த நேரம் என்று விதியை நொந்து கொண்டே தான் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நடக்கிறது. ஒரு மனிதனுடைய தலைவிதி எங்கே தான் ஆரம்பமாகிறது? தாயின் கருவிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வந்து அதன் தொப்பில் கொடி உறவில் அதை பிரிக்கும் போதே அது அந்த பூமியின் சுவாற்றை காசு சுவாற்ற காற்றை சுவாசிக்கும் அல்லவா, அப்பொழுதே விதி அங்கே உருவாகிறது. தொப்புள் கொரு உறவு பிரியும்போது அதை வைத்து தான் நாம் லக்னமாக கணிக்கிறோம். 12 ராசி கட்டத்திலே லக்னம் எஞ்சான் உடம்புக்கு சிரசே சாதனம் என்ற ஒரு பழமொழியைப் போல ராசி கட்டங்களிலே 12 ராசி கட்டங்களிலே லக்னம் என்ற ஒன்று இருந்தால்தான் நாம் ஜாதகத்தை கணித்து ஒவ்வொருடைய பூர்வ புண்ணிய பலன்களை சொல்ல முடியும். லக்னமே இல்லாத ஒரு ஜாதகத்தை எப்படி கூற முடியும்? ஆகவே அந்த லக்னம் என்பது ஒருவருக்கு சரியாக அமைந்தால்தான் அவருடைய தலைவிதி சரியாக அமையும். லக்னம், இந்த லக்னம் அப்படி என்பது ஒருத்தருடைய ஜாதகத்திலே, இப்பொழுது மேச லக்னம் என்று நாம் வைத்துக்கொள்வோம். மேச லக்னம், மேச லக்னத்தில் பிறந்த அந்த நேரத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு எந்தெந்த கிரகங்கள் நன்மையை கொடுக்கும், எந்தெந்த கிரக அமைப்புகள் எல்லாம் தீமையை கொடுக்கும் என்பதை அந்த லக்னத்தை வைத்தே முடிவு செய்து கொள்ளலாம். மேச லக்னத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு லக்னம் லக்னாதிபதி செவ்வாயாக வருவார். 2-7 சுக்கிரன் அவர் தனாதிபதியாக வருவார். ஆக இந்த லக்னத்தை தேர்ந்தால்தானே நாம் இவர்களெல்லாம் யோகாதிபதிகள் அல்லது பாவிகள் என்று நாம் கூற முடியும். லக்னமே ஒன்று இல்லை என்றால் அதாவது அவருடைய தலைவிதியை நாம் நிர்ணயிக்கவே முடியாது. ஆகவே லக்னம் ஒன்று கண்டிப்பாக இருந்தால்தான் அதை நாம் நிர்ணயித்துக் கொள்ள முடியும். இந்த மேச லக்னத்தில் பிறந்தவருக்கு புதன் 3-6 வந்து பலவிதமான இன்னல்களையும் கல்வி அறிவையும் அளிக்க செய்து பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிவிடுவார் அந்த புதன். ஆக ஒரு லக்னம் மாறும்போது இவை எல்லாமே மாறுதலுக்கு உள்ளாக்க ஒரு பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் ரிஷப லக்னத்தில், அதாவது மேச லக்னத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி ரிஷப லக்னத்தில் நேரம் கடந்து ஒரு குழந்தை பிறக்கிறது என்று நாம் வைத்துக்கொண்டால் இந்த ரிஷப லக்னத்துக்கு 2-5 புதன் அருமையான யோகாதிபதியாக மாறிவிடுவார். ஆக புதன் நன்றாக இருந்தால் அவருக்கு கல்வி அறிவு அருமையாக இருக்கும். புதன் நன்றாக இருந்தால் சகல வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவராக இருப்பார். புதன் நல்லவராக இருந்தால் அவர் சரியான விகடகவியாக
அதாவது பேச்சாற்றல் திறமை உட்கொள்வராக இருப்பார். புதன் நல்லவராக இருந்தால் அவர் ஜோதிடத்துறையில் சிறந்து விளங்குவார். இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆக அந்த லக்னத்துக்கு அவர் யோகாதிபதியாக இருந்தால் மட்டுமே இவ்வளவு பெரிய சிறப்பையும் ஒரு ஜாதகர் அனுபவிக்க முடியும் என்று நாம் கூற முடியும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இல்லை. அது நல்ல பலன் அடைவதும் அடையாமல் போவதும் லக்னம் அமைவதில்லை. ஜோதிடத்திலே காலபுருஷ தத்துவம் என்று ஒன்றை வைத்துள்ளார்கள். பொதுவாக ஒரு லக்னம் பிறந்தால், ஒரு லக்னத்தில் பிறந்தால் எந்த விதமான பயனை ஒரு குழந்தை பிறந்த குழந்தை அனுபவிக்கும் என்பதை காலபுருஷ தத்துவத்திலேயே காட்டிவிட்டார்கள். ஆக மேசலக்னம் என்ற ஒரு லக்னத்திற்கு செவ்வாய் அதிபதியாக வருவதால் திறமை மிக்கவர், தீர்க்கதரிசி, எதையும் அஞ்சாமல் எந்த காலத்திலும் ஒருவர் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நின்று செயல்படுவது, சரலக்னமாக அமைவதால் அவர் எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர். செவ்வாய் இரத்தத்தினுடைய அமைப்பு அவருக்கு எப்பொழுதும் ஒரு திறமையை வளர்த்து கொண்டே இருக்கக்கூடியவர். போர்படை, இராணுவம், அதாவது ஒரு ஆப்ரேஷன் என்று இருந்தால் அங்கு மருத்துவர், எதற்கும் அந்த இரத்தத்தை கண்டு அஞ்சாத ஒரு துணிவு எல்லாம் ஒருவருக்கு கிடைக்கும் என்றால் அது மேசலக்னம், மேசராசிக்காரருக்கு. ஆக இந்த காலபுருஷ தத்துவமே நம்மளுக்கு அந்த லக்னத்தை, லக்னத்தில் வரக்கூடிய விதியை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. ஆக லக்னம் என்ற ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஜாதகத்திலே 12 ராசி கட்டங்களிலே ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தவுடனே நாம் முதலில் தேடுவது லக்னத்தை தான். இந்த லக்னம் நன்றாக இருக்க வேண்டும், லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும், லக்னத்தில் நல்ல கிரகங்கள் இருக்க வேண்டும், லக்னத்தை நல்ல சுவர் பார்க்க வேண்டும், லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுவர் பார்வையை பெற்றிருந்தாலும் கூட நட்சத்திராதிபதி அருமையான யோகாதிபதியாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாத்தையும் நாம் கூட்டி கழித்து பார்க்கிறது பூராமே லக்னம்தான். இந்த லக்னம் என்ற ஒன்றை நாம் கண்டுபிடிக்காமல் இருந்தால் 12 ராசி கட்டங்களுக்கு நாம் பலனே சொல்ல முடியாது. ஆக இந்த விதியை வழிநடத்துவது லக்னமே என்ற ஒரு தலைப்பை இதற்காகத்தான் நாம் எடுத்திருக்கிறோம். அதற்காக திதி, கரணம், யோகம் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவை இல்லை என்று பொருள்படக்கூடாது. இருந்தாலும் அந்த விதியையும் லக்னத்தை வைத்துத்தான் இந்த கரணத்தில் பிறந்தவர். சரி, ஒருத்தருக்கு ஒரு புத்திரஸ்தானத்தை பற்றி நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்றால் நாம் எதை தேடுவது? ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடித்து சொல்ல முடியுமா? அவர் அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியா, பாவியா, பாதகாதிபதியா என்று எப்படி தேர்ந்தெடுத்து சொல்லுவது? லக்னம் நன்றாக இருக்க வேண்டும், அந்த லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை தேடி எடுத்து ஒருத்தருடைய புத்திரஸ்தானம் இப்படியெல்லாம் இருக்கிறது, இவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அல்லது இல்லை, குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகும், குழந்தையே இருக்காது அல்லது புத்திர தோஷம் உள்ளது என்று எதை வேண்டுமானாலும் சொல்ல வேண்டுமானால் அவருடைய லக்னம் அவர்களுக்கு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது பொதுவாக ஜாதகர்களிடம் ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் திருமண வாழ்க்கை. இந்த திருமண வாழ்க்கை என்றால் அது 7 இடத்தை குறிக்கிறது. இதற்கும் லக்னத்தை வைத்து தான் நாம் 7 இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்திலே சொல்லுவது ஒன்று உண்டு, கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள். ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை என்பது 7 இடம். இந்த 7 இடம் என்பது 6 போனாலும் ஆபத்து, 7 இடத்து அதிபதி 8 போனாலும் ஆபத்து. ஒருவருடைய ஜாதகத்திலே பலன் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இப்பொழுதெல்லாம் திருமணத்திற்கு முன்பு, திருமணத்திற்கு பின்பு என்ற இரு ஒரு அருமையான வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்து தான் ஜாதகம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே எதை சொன்னாலும் விதியை வைத்து, அதாவது லக்னத்தை வைத்து தான் இந்த ஜாதகத்திலே வரக்கூடிய பலன்கள் யாவையும் கண்டுபிடிக்க முடியும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது.
ஒருத்தருடைய குலதெய்வம். இப்பொழுது எங்களுக்கு எந்த விதமான குலதெய்வம் என்றே தெரியவில்லை என்று சிலர் ஜோதிடம் பார்க்கும்போது வருகிறார்கள். இவர்களுக்கு குலதெய்வம் எதை என்பதை நாம் எப்படி கண்டுபிடித்து சொல்வது? அப்போதும் அங்கே லக்னம் தான் பேசுகிறது. லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் யார் வருகிறார்கள்? இப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிற அந்த அஞ்சு கூடையவர், லக்னத்துக்கு அஞ்சு கூடையவர் யார்? இப்பொழுது சூரியன் என்றால் அவர் சிவன் வழிபாடு பண்ணலாம், செய்யலாம். சுக்கிரன் என்றால் மகாலட்சுமி, பெண் தெய்வத்தை வழிபடலாம். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் அஞ்சாம் இடம் யார் என்று கண்டுபிடித்து அந்த லக்னக்காரர்களுக்கு அதை குலதெய்வமாக வழிபாடு செய்வதற்காக நாம் அதை பரிந்துரைக்கிறோம். அங்கேயும் லக்னம் தான் பேசுகிறது. சரி, இப்பொழுது ஜாதகம் எழுதுகிறோம் அல்லது கம்ப்யூட்டர் ஜாதகம் இப்பொழுதெல்லாம் நிறையா வந்துவிட்டது. ஜாதகத்தை பார்க்கிறோம். ஒரு வரியில் ஒருவருடைய தலைவிதியை நிர்ணயம் பண்ண வேண்டும் என்றால் நாம் எப்படி அதை கண்டுபிடிப்பது? அஷ்டவர்க்க கட்டம் என்று நாம் அதை இந்த ஜாதகத்திலே கணிக்கின்றோம். அஷ்டவர்க்க கட்டத்திலே நாம் அதை அஷ்டவர்க்க கட்டம் போட்டு பரல்கள் எல்லாம் நாம் சூரியன், சந்திரன், செவ்வாய் என்ற எல்லா கிரகங்களுக்கும் போடுகிறோம். அதில் சமுதாய அஷ்டவர்க்கம் என்ற ஒன்றை அந்த ஜாதகத்திலே நாம் பின்னாடி எழுதியிருப்போம். சமுதாய அஷ்டவர்க்கம் அங்கே 337 பரல்களுக்கும் கிரகத்தின் வாயிலாக ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் அடைவு செய்திருக்கிறோம். மொத்தமாக 12 ராசி கட்டங்களிலே 337 பரல்களும் அங்கே அமைந்திருக்கிறது. இதை ஒரு ஜாதகருக்கு எவ்வாறு நாம் எடுத்து சொல்வது? எந்த கட்டத்தினுடைய அந்த பலம் பலவீனத்தை பற்றி அவர்களுக்கு நாம் சொல்வது? இங்கேயும் விதிதான் வலிமையாக உள்ளது. பிறந்த ஜாதகருடைய ஒரு லக்னத்தை கண்டுபிடித்தால்தான் அவர் குடும்ப வாழ்க்கையில் அருமையாக இருப்பார். தாய் வழி அதாவது 4 இடம் நன்றாக இருக்கும். உயர்கல்வி படிப்பார். தகப்பன் 9 இடம் ரொம்பவும் உனக்கு இந்த ஜாதகருக்கு பலமாக உள்ளது. தொழில், இவர் முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில் செய்பவரா, இல்லை தொழில் வித்தகராக இருப்பவரா, அடிமை தொழிலா என்று ஒவ்வொரு கட்டத்தையும், திருமண வாழ்க்கையை எடுத்தாலும் அப்படியே. 7 இடம் இவருக்கு சிறப்பாக இருக்கிறதா, அல்லது திருமணத்திற்கு பின் தான் இவருடைய வாழ்க்கை சிறப்பாக போகிறதா? 12 ராசி கட்டங்கள் இருந்தாலும் கூட எஞ்சான் உடம்புக்கு தலையே சிரசானம் என்பது போல அந்த லக்னத்தை வைத்துத்தான் ஒரு ஜாதகத்தை நாம் முடிவு செய்ய முடியும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. இதற்கு ஒரு சின்ன நீதி கதையும் சொல்லி முடித்து கொள்ளலாம் என்று யோசிப்படுகிறேன். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்றையும் மும்மூர்த்திகள் செய்து வந்திருக்கிறார்கள். இதிலே பார்வதி தேவியார் அவர்கள் ஒரு கிளியை வளர்த்து வந்திருக்கிறார்கள். ஆரோக்கியமான அபூர்வமான ஒரு கிளி. இப்பொழுது அது நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டு அது இப்பொழுது உயிரை கையில் பிடித்து கொண்டு இருக்கிறது. எந்த நேரத்தில் எது எப்படி ஆகுமோ என்று அம்மையாருக்கு அவ்வளவு வருத்தம். சரி, சிவபெருமான் வந்ததையும் அவருடைய காதில் இதை போட்டு, இது மாதிரி இந்த கிளி எனக்கு வேண்டும், என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது, இந்த கிளிக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆகவே இதை நீங்கள் பிழைத்து கொடுக்க வேண்டும் என்று பார்வதி தேவியார் சிவபெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். அம்மா, இதை நான் செய்ய முடியாது, எனக்கு அழித்தல் கடமைத்தான் கொடுத்திருக்கிறார்கள், நாம் இருவரும் சேர்ந்து திருமாலிடம் செல்வோம் என்று திருமாலிடம் செல்கிறார்கள். அங்கே மகாலட்சுமி தேவியாரும் உள்ளார்கள். இது மாதிரி இந்த கிளி வந்து இந்த அளவுக்கு பெரிய போராட்டமாக இருக்கிறது, மனைவி ரொம்பவும் சிரமத்தில் உள்ளார்கள், ஆகவே இதை பார்த்து நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் என்று இந்த இருவரும் சேர்ந்து அவர்களிடம் கேட்க, அப்பா, இது படைத்தல் தொழில் செய்யக்கூடிய பிரம்மன்கிட்ட தான் போகணும், அவர் தான் படைக்கக்கூடிய காலகட்டத்திலேயே எதை எதை எப்படி படிப்பார்னு அவருக்கு தான் தெரியும், இது அவர்கிட்ட போனால் மட்டும்தான் ஆகும், இது என்னால் முடியாதுன்னு அவரும் சேர்ந்துட்டு, சரி நாலுவரும் சேர்ந்து அங்கே பிரம்மனிடம் போய் செல்கிறார்கள். பிரம்மன் சரஸ்வதி தேவியாரும் அருகில் இருக்க இந்த நால்வரும் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறார்கள். இப்பொழுது பிரம்மன் என்ன சொல்கிறார்? படைப்பும் தொழிலான எனக்கு படைப்பு தொழில் மட்டும்தான் தெரியும், எது எப்படி எந்த நேரத்தில் எது எப்படி முடியுமோ என்பது
விதிப்படி என்ன நடக்குமோ என்பது எனக்கு தெரியாது. சரி, இது எப்படித்தான் கண்டுபிடிப்பது என்று ஆறு பேரும் யோசனை செய்கிறார்கள். அப்பொழுது பிரம்மன் சொல்கிறார், இதோ இந்த பெட்டகத்தில் வந்து நிறைய அதாவது பேப்பர்கள் உள்ளன. அந்த காலத்தில் வந்து ஓலை சுவடிகள் என்று சொல்வார்கள், அது அந்த ரூம்பில் உள்ளது. அதை திறந்து பார்த்தால் நாம் என்ன ஏது என்று அந்த விதியை கண்டுபிடித்து விடலாம் என்று இந்த ஆறு பேரும் சேர்ந்து அங்கே அந்த ரூம்பை திறந்து உள்ளே போகின்ற சமயம் ஒரு ஓலைச்சுவடி கீழே விழுகிறது. ஆறு பேரும் அதை ஆர்வமாக எடுத்து படிக்கும்போது பிரம்மன், திருமால், சிவபெருமான், இவர்கள், சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி, இந்த ஆறு பேரும் எப்பொழுது இந்த ரூம்பை திறந்து கொண்டு உள்ளே வருகிறார்களோ அப்பொழுது அந்த கிளியினுடைய ஆயுள் முடிவாகிறது என்று அதில் விதிப்படி எழுதியுள்ளது. என்ன ஆச்சரியம்! படைத்தொழில், காத்தல், அழித்தல் அப்படி என்கிற இந்த மூன்று மும்மூர்த்திகளாலும் கூட காப்பாற்ற முடியாத ஒன்றுதான் விதி. அதைத்தான் நாம் தலைவிதி என்கிறோம். அதைத்தான் நாம் ஒரு குழந்தை பிறந்ததும் லக்னமாக வைத்து அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன இது இது இந்தந்த நேரகட்டங்களில் கண்டிப்பாக நிறைவேற்றினைக்குள்ளாகும் என்பதை அங்கின்றி தொப்புடி உறவு முடியும் போது ஏற்படக்கூடிய அந்த காலகட்டங்களிலேயே லக்னமாக அமைத்து அதை வந்து விதியாக அமைத்து நாம் ஜோதிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய கந்தகுரு சார்பாக அறக்கட்டளைக்கு எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மற்றொரு அறக்கட்டளையை நடத்தும் மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு வாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.